வணக்கம் நண்பர்களே, இன்னையோட கதை வாரிசு. வழக்கமாக இந்த உலகம் எப்போவுமே முன்வைக்கிற ஒரு கேள்வி வந்து அடுத்தது என்ன அப்படிங்கிறது தான். ஸ்கூல் படித்து முடித்தோடனே அடுத்தது என்ன, எப்போ காலேஜ் அப்படின்னு கேட்குறதும், காலேஜ் முடித்தோடனே அடுத்தது என்ன, எப்போ வேலைக்கு அப்படின்னு கேட்குறதும், ஒரு வேலைக்கு போனோடனே அடுத்தது என்ன, எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்குறதும், கல்யாணத்துக்கு அப்புறம் அடுத்தது என்ன, எப்போ குழந்தை பெற்றுக்க போகிற அப்படின்னு கேட்குறதும் வாடிக்கையான ஒரு விஷயம். இந்த உலகம் அடுத்தது என்ன, எப்போ சாக போகிறீங்க அப்படின்னு மட்டும் தான் கேட்குறது இல்லை. இந்த விஷயத்தை ஏன் இவ்வளோ ஹார்ஷாக பேசணும் அப்படின்னா, அதை அனுபவப்பட்ட பலருக்கும் புரிந்திருக்கும். ஒரு வாரிசு அப்படிங்கிறது ஒரு மனிதருக்கு எவ்வளவு அவசியம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது ஒன்று. ஏன்னா அதை வந்து ஒரு சொத்து அப்படின்னே சொல்லுவாங்க, ஒரு செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செல்வத்தில் அந்த மக்கள் செல்வம் பெரிய ஒரு விஷயம். இந்த கதையில் முருகதாஸ் சங்கவி இந்த இரண்டு பேருமே நீண்ட நாளாக குழந்தையின்மை பிரச்சனையால் கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட கன்சல்ட்லாம் போகும்போது தான் தெரிஞ்சது அவங்களுக்காக எந்த பிரச்சனையும் இல்லை, ரெண்டு பேருமே ஆரோக்கியமாக நல்லா தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, சங்கடம். கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்தில் எல்லோருமே, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே, அடுத்தது எப்போ குழந்தை பெற்றுக்க போகிறீங்க, எப்போ குழந்தை பெற்றுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே மனம் உடைஞ்சு போனார் முருகதாஸ். என்ன நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தார். அவருக்கு அந்த ஒரு வருட கால கேப் அப்படிங்கிறது ஒரு தீ மேலே நடக்கிற மாதிரியே இருந்தது. ஒரு ஆணுக்கு இது எவ்வளவு கஷ்டமாக இருந்ததோ அதை விட அந்த பெண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சங்கவி இதை அடிக்கடி நினச்சி புழுங்கிக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் இருந்தாங்க. நிறைய கன்சல்டண்ட்லாம் போயிட்டு டாக்டர்லாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேரேஜ் ஆகி ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம், இதுக்கெலாம் வந்து இவ்வளோ வருத்தப்பட தேவையில்லை, குழந்தையை பெற்றுக்கிறதுக்கான எல்லா விஷயமும் உங்கள்கிட்ட இருக்குது, நல்லபடியாக குழந்தையும் பிறக்கும், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த சுற்றி இருந்தவங்க போட்ட ஒரு ப்ரெஷர் அவங்கள வந்து ரொம்பவே கஷ்டப்பட வச்சுது. கடைசியாக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குழந்தைக்கான அறிகுறி அவங்க கூட தென்பட்டது. சங்கவி வந்து கர்ப்பமடைஞ்சாங்க. முருகதாஸுக்கு பேர் ஆனந்தம். என்ன தான் எல்லோரும் கஷ்டப்படுத்தி அவரை வந்து இழிவாக நினச்சிருந்தாலும் பேசியிருந்தாலும், முருகதாஸ் அந்த நொடியில் எல்லாத்தையுமே மறந்து தன்னை ஒரு ரொம்பவே அழகாகவுமே பெருமையாகவுமே நினச்சார். சங்கவிக்கும் அது போலத்தான். என்னென்னா இந்த முக்கிய விஷயம் இந்த கதையில் என்ன அப்படின்னா, கல்யாணம், குழந்தை, வேலை எல்லாமே சரி, லைஃப்பில் அடுத்தடுத்தது இயல்பாக நடந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். அடுத்தது என்ன எப்போ அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய பர்சனல். இதில் நம்ம வந்து வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிறோம், அவங்கள வந்து கேர் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது பேரில் அவங்களை இன்னுமே ப்ரெஷர் கொடுத்து கஷ்டப்படுத்திட்டு தான் இருப்போம். இந்த ஒரு வருட காலம் சங்கவியும் முருகதாசும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. இதே போல் நமது சுற்றில் இருக்கிற நண்பர்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்காக இந்த கதை சமர்ப்பணம். எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் நம் வசம்.